ஒரு வீட்டு வாசல்ல வேப்ப மரம் ஏன் வருது? வேப்ப மரம் பெண் மரம், அரச மரம் ஆண் மரம். அப்ப அந்த பெண் மரம் வந்து உங்க ஈசானியத்துல உட்கார்ந்துட்டா அங்க இருக்கிற ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை அந்த பெண் மரம் தடுத்து விடுகிறது. ஆண் மரம், பெண் மரம், அலிமரம்னு இருக்குல்ல, இந்த மூணுடைய நன்மைகள் தீமைகள் என்ன? இப்ப ஜன்னல் வைக்கணும்னா ஒரு ஆண் மரம், வாசக்கால் வைக்கணும்னா ஒரு ஆண் மரம், கதவு ஒரு பெண் மரம் அப்படின்னு நம்ம போகும் பொழுது அது போன்ற மரங்கள் வடக்கு வாயவியத்தில் இருக்கலாம். ஆனால் வடக்கு ஈசானியத்திலேயோ கிழக்கு ஈசானியத்திலேயோ அது போன்ற மரங்கள் நீங்க மூவ் ஆகணும்னாவே உங்களுக்கு ஃபயர் வேணும். நீங்க அக்னி மூலையில வந்து வாழை மரம் வளர்த்தீங்கன்னா ஒரு பிறண்ட செடி வந்து நம்ம வீட்டில் வளருதுன்னா அடுத்து நம்ம காலில் அடிபட போகுதுன்னு அர்த்தம். ஒரு வெத்தலை வளர போகுதுன்னா எங்கேயோ கால்சியம் குறைஞ்சி எலும்பு உடைய போகுதுன்னு அர்த்தம். மாடியிலையும் உங்க ஈசானியத்துல ஒரு சின்ன தொட்டி கூட இருக்கக்கூடாது. இருந்தால் குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே வாஸ்துல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். வாஸ்து பத்தின பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாஸ்து ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ரவி ரமணா அவர்கள் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட வாஸ்து பத்தின பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப சென்னையில பெரும்பாலும் நிறைய வீடுகள் ஆயிருச்சு. அந்த வீடுகள் கட்டும்போது என்ன பண்றாங்கன்னா மரத்தை வெட்டிடுறாங்க. மரத்தை வெட்டுறது ஒருத்தர் நல்லதுன்றாரு, இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா மரம் வெட்டுறது தப்புன்றாங்க. இந்த ரெண்டு முரண்பட்ட கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நீங்க கேட்கிற விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, நீண்ட நாட்களாக கட்டப்படாத காலி நிலத்தில் புதர்களும் மரங்களும் மண்டி கிடப்பது இயல்பு. அதை நீங்க எடுத்து ஆகணும். அதில் சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு வீடு கட்டப்பட்டுருச்சு, அதனுடைய ஏதாவது ஒரு மூலையில் ஒரு மரம் இருக்குது, அது சரிதானாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. எந்த வகையான மரங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிற குழப்பம் ஒரு புறம் இருக்க, இந்த இடத்துல மரம் இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம், மேற்கு திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நம்மளுடைய முதுகு மாதிரி, எவ்வளவு பாரத்தை வேணாலும் தான். அதனால் உயரமான மரங்கள் உங்கள் வீட்டினுடைய மேற்கு திசையில் இருக்கலாம். உங்கள் வீடு எந்த திசையை பார்த்து இருந்தாலும் சரிதான், அது கிழக்கு திசை பார்த்து இருந்தால் மேற்கு திசையில் மரங்கள் இருக்கலாம். அதே போல் அது வடக்கு திசையை பார்த்துருந்தாலும் மேற்கு திசையில் இருக்கலாம், தெற்கு திசையை பார்த்துருந்தாலும் மேற்கு திசையில் இருக்கலாம். சரிங்க, மேற்கு திசையே பார்த்துருக்கு இருக்கலாம். அப்போ அது வீட்டுக்கு முன்னால் மரம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இங்கே திசைகள் முக்கியம். இப்போ வந்து ஒரு வீடு கட்டும்போது மரத்தை எடுக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலான்னு சொன்னீங்க. அதே மாதிரி என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உயரமான மரங்கள் இருக்குல்ல, செடிகள் எங்கே வைக்கலாம், உயரமான மரங்கள் எங்கே வைக்கலாம்னு சொன்னீங்க. இந்தந்த மரங்கள் தான் ஒரு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது வாஸ்துல இருக்கா? இப்போது நீங்கள் முதல் கேள்வி கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்டணுமா இல்லையான்னு தான் கேட்டீங்க. நான் பொதுவாக ஒரு பதிலை சொன்னேன். இப்போ உங்கள் முதல் கேள்விக்கே நான் மீண்டும் வரேன். ஈசானிய மூலைன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு வீட்டினுடைய தலைப்பகுதி மாதிரி. அங்கே எந்த மரமும் இருக்கக்கூடாது. சூரிய வெளிச்சத்தை மறைக்கிற மரங்கள் இருந்தால் அந்த உரிமையாளர் சில விஷயங்களில் மன உளைச்சலோடையே வாழ வேணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மன உளைச்சல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை வந்து ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போய் நான் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன் போனால் போயிட்டே தான் இருக்கணும். மரம் வளர வளர மன உளைச்சலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு உதாரணம், என் வீட்டில் மரம் இல்லை சார், பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அந்த வீடு என்னுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்குது, வடகிழக்குன்னா ஈசானி. ஆனால் அவங்க வீட்டு மரம் வளர்ந்து எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வருது. நான் இப்போ என்ன பண்ணுறது? அவரை போய் வெட்ட சொல்லட்டுமா? 100% வெட்ட சொல்லணும். வெட்ட சொல்லி அவங்க கேட்கணும், கோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா அந்த மரம் உங்கள் வீட்டினுடைய ஈசானிய மூலையில் விழும்போது சும்மா விழறதில்லை. உங்கள் கட்டடத்தின் மேலே தன்னுடைய கிளைகளை விரிக்கும் பொழுது கட்டடத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஒரு மரம் சும்மா வளராதே.
அதற்கு ஒரு வலிமை இருக்கா இல்லையா? அந்த கிளைகள் விரியும்போது உங்கள் கட்டடத்தினுடைய வடகிழக்கு மூளையை பிடித்து தள்ளும். அப்போது உங்களை யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வீடும் நீங்களும் ஒன்று தான். சரி, இப்போ இந்த மரம் வளர வளர, பக்கத்து வீட்டுக்கார மரம் தானே, அது எதுக்கு தகராறு பண்ணுற, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடைக்காமல் போயிடும் என்பதோடு மட்டும் இல்லாமல், இந்த மரம் ஆண்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகிடும். அதனால் இந்த வடகிழக்கில் வந்து உங்கள் வீட்டு வாசலில் தான் மரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டு வாசல்லையும் இருக்கலாம், அது நம்ம வீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கு பக்கம் உயரமான மரங்கள் இருக்கலாம், அப்போ கிழக்கு பக்கம் உயரம் குறைவான மரங்கள் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அதே போல் வடக்கு பக்கம், ஒரு வீட்டினுடைய வடக்கு பக்கம், ஏன்னா ஒரு வீட்டினுடைய நீள அகலங்களை பொறுத்து இதை நம்ம தீர்மானிக்கணும். வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அது வடக்கு ஈசானியம் வடக்கு வாயவியம் ரெண்டாக பிரிப்போம். 60 அடி நீள வீடு என்று எடுத்துக்கொண்டால் 30+30, ஒரு 30 அடி கிழக்கை சார்ந்த வடக்கு, 30 அடி மேற்கை சார்ந்த வடக்கு. இந்த மேற்கை சார்ந்த வடக்கைத்தான் நம்ம வாயு மூலைன்னு சொல்கிறோம். வாயுன்னா காற்று. அப்போ அந்த காற்றை தருகிற, காற்று வீசும்போது ஆடுகின்ற, பூக்களை சுரிகின்ற, அது போன்ற மரங்கள் வடக்கு வாயவியத்தில் இருக்கலாம். ஆனால் வடக்கு ஈசானியத்திலேயோ கிழக்கு ஈசானியத்திலேயோ அது போன்ற மரங்கள் இருக்கவே கூடாது. ஒன்று, தெற்கு பக்கம் தென்னை மரம் இருக்கலாம். தென்னை மரத்தை எங்கே போய் வைக்கிறது? தெங்கு என்றாலே தெற்கு தான், தென்னை மரம் என்றாலே தெற்கு தான். அதனால் தெற்கு பக்கம் உயரமான மரங்கள் இருக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. பலருடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கிற மரம் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுதுன்னு 10-50 ரூபா சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது எந்த திசையிலிருந்து உள்ளே நுழையுதுங்கிறது தான் முக்கியம். பொதுவாகவே எல்லாரும் வந்து காற்றோட்டத்துக்காக மரங்கள் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஆனால் இந்த மரங்கள் ஒரு மனுஷனுடைய நல்லதை கெட்டதை தீர்மானிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அது உண்மையா? 100% உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் ஏன் வளருது, அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட ஏன் வளருது, நம்ம காம்பவுண்டுக்குள்ளேயும் வெளியும் ஏன் வளருது என்றால், ஒரு மரம் உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுதுங்கிறத சொல்லுது. இப்போ நிறைய கைவிடப்பட்ட வீடுகள்னு பார்ப்பீங்க, சில வீடுகள் இடிஞ்சு கிடக்கும், கோர்ட்டு கேஸில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த அரச மரம் மெல்ல துளிர் விட்டு முழுக்க அந்த வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கும். ஏன்னா இந்த அரச மரம்ங்கிறது ஒரு ஆண் மரம், கைவிடப்பட்ட வீடுங்கிறது ஒரு பெண். அந்த வீட்டை சுத்தமாக இந்த மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூடிடும் ஒரு கட்டத்தில். ஒரே ஒரு அரச விதை, வேற எங்கேயாவது முளைக்கலாம் இல்லையா? ஆனால் அது போன்ற இடங்களில் தான் பார்த்திங்கன்னா அரச மரம் துளிர் விட்டு அப்படியே வந்து ஒரு பெரிய வேலியை போல் மூடும். பழைய பங்களாக்கள், அரண்மனைகள். இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு திருவிதாங்கூர் அரசருடைய ஒரு அரண்மனைக்கு நான் வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அது சென்னையில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான அரண்மனை, எல்லாருக்கும் தெரியும், சினிமாக்காரங்களுக்கே ரொம்ப தெரியும். அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளை வரவேற்கிறதே ஒரு அரச மரம் தான். என்ன காரணம்னா, 20 வருடங்களாக அது கைவிடப்பட்டு விட்டது. ஏன் கைவிடப்பட்டது அந்த அரண்மனை? கோர்ட்டு கேஸு. இதுதான் இப்போ அதை பராமரிக்காத போது அந்த அரச மரம் ஏன் வருது? ஒரு வீட்டு வாசலில் வேப்ப மரம் ஏன் வருது? வேப்ப மரம் பெண் மரம், அரச மரம் ஆண் மரம். அப்போ அந்த பெண் மரம் வந்து உங்கள் ஈசானியத்தில் உட்கார்ந்துட்டா, அங்கே இருக்கிற ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை அந்த பெண் மரம் தடுத்து விடுகிறது. அப்போ நான் ஈசானியத்தில் வேப்ப மரம் இருக்குது சார், அதுக்கு நாங்கள் தீப தூபமெல்லாம் ஏற்றி கும்பிட்டுட்ருக்கேன் சார் அப்படின்னா, சார் வெட்டிட்டு வேற ஒரு இடத்துல மரங்களை வைங்கங்கிறது தான் நம்முடைய அறிவு. இப்போ நீங்கள் மரங்கள், ஆண்மரம், பெண்மரம் சொன்னீங்களே, இந்த ஆண்மரம், பெண்மரம், அலிமரம்னு இருக்குல்ல, இந்த மூணுடைய நன்மைகள் தீமைகள் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பால்வடி மரங்கள் எல்லாவற்றையுமே ஒரு சப்போட்டாவாக இருக்கட்டும், மாங்காயாக இருக்கட்டும், மாமரமும் பால்வடிகிற மரம் தானே, அது போன்ற மரங்கள் எல்லாவற்றையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா, ஒரு பெண்மரங்கிற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்துடும். தேக்கு மரமெல்லாம் ஆண் லிஸ்ட்டில் வந்துடும். தேக்கு மரம், இந்த மருத மரம் வந்து ரொம்ப வைரம் பாய்ந்த மரங்கள்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ஆண் மரம் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடும். அப்புறம் இந்த முள் மரங்கள், இந்த இலந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா முள் மரம், எலுமிச்சப்பழம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தண்டு வந்து நேராக இல்லாமல் நடுவில் வந்து அகன்றும் மேலையும் கீழையும் குறுகி இருக்கிற சில அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது அது அலிமரமாகிடுது. அலிமரம்னால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை.
ஒரு ஆணோட தன்மையும் இருக்கும் பெண்ணோட தன்மையும் இருக்குங்கிறதானே தவிர அது கெட்ட மரம் அல்ல. ஆனால் அது வீட்டு வாசக்கால் நிலைப்படி போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கு பயன்படாது. அது வேறு ஏதாவது தட்டுமுட்டு சாமான்கள் செய்து கொள்ளலாம். இப்போ ஜன்னல் வைக்கணுன்னா ஒரு ஆண் மரம், வாசக்கால் வைக்கணுன்னா ஒரு ஆண் மரம், கதவு ஒரு பெண் மரம் அப்படின்னு நம்ம போகும் பொழுது இந்த சிற்ப வேலைகளில் கூட மரச்சிற்பங்களை செய்கிறவர்கள் கூட தாங்களுடைய வேலைகளுக்கு உண்டான ஒரு ஆண் சிலையை ஆண் மரத்தில் தான் செய்வாங்க, பெண் சிலையை பெண் மரத்தில் தான் செய்வாங்க. கல் தச்சர்கள் கூட ஆண் சிலையை ஒரு ஆண் கல்லிலும் பெண் சிலையை பெண் கல்லிலும் ஒரு கோவிலுக்கு உண்டான படிகளை அலிக்கல்லிலும் தான் செய்வார்கள். பொதுவாக கல் எடுத்து பொதுவாக செய்வதுங்கிறது இல்லாத பொழுது அப்போ ஒரு வீட்டையும் நம்ம அப்படித்தானே பிரிக்கிறோம். அதைத்தானே நம்ம தொடக்கத்தில் இருந்தே பேசுகிறோம், ஆண் வீடு பெண் வீடு அலி வீடுன்னு பேசுகிறோமே. இப்போ இந்த ஆண் மரம் பெண் மரம் அலி வீடுன்னு சொன்னீங்களா சார், இந்த மாதிரி மரங்கள் தான் தேர்வு செஞ்சு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பொதுவாக தோட்டக்கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நிறைய பேருக்கு உண்டான பிரச்சனை என்னென்னா கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையும் மரத்து வச்சுருவாங்க. அவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா யாராவது நண்பர்கள் வந்து ஒரு மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதை தூக்கி போட மனம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வச்சு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வெளிச்சமே வராது. அப்போ அந்த வீட்டினுடைய தலைப்பகுதியாகிய முகம் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பதியாகிய அந்த கிழக்கு பகுதியில் கொடி மேலே ஏறுறது, அப்புறம் ஒரு செம்பருத்தி அது ஜன்னலை மூடுறது, ஒரு பிரண்டை பின்னால் இருக்கிற காம்பவுண்டை மூடுறது, அப்புறம் ஒரு முருங்கை காய்த்து தொங்குறது, ஒரு 1000 காய் தொங்கும் முருங்கையெல்லாம் சீசனில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெருமையாகவே சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்கள் வீட்டினுடைய கேரக்டரை மாற்றுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சூரியன் வர்ற திசை எதுவோ அது உங்களுக்கு தெரியும், அது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த ஈசானியம் என்று சொல்லப்படுகிற கிழக்கு திசை தான். அப்போ அந்த திசையில் நீங்கள் பூச்செடிகளை வளர்த்துக்குங்க, மரங்களை வளர்க்காதீங்க. அதே போல் தெற்கு பக்கம் உயரமானதுன்னு சொல்கிறோம் தென்னை மரம், அப்போ அங்கே உயரமான அடர்த்தியான உங்கள் வெளிச்சத்தை குறைக்கிற மரமாக இருந்தால் கூட போதும், அதை வளர்த்துக்கொள்ளுங்க. மேற்கு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிறவர் நம்ம வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயும் உயரமான மரங்களை வளர்த்துக்குங்க. ஆனால் வடக்குலையும் நீங்கள் அதே மாதிரி வளர்க்கணும். ஓசியில் வந்து 10 கல்யாணத்துக்கு போனால் 10 கன்று கொடுத்துட்டாங்க, அதை வச்சேன் 10 மரம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதார நிலை தரை மட்டத்துக்கு போய்விடும். அதே போல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் அதை கேள்வியாக கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வாழை மரத்தை எங்கெங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா வாழை மரம் வந்து ஒரு மங்களகரமான மரம், யாராவது வந்தாங்கன்னா போய் நேராக ஒரு வாழை இலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் பரிமாறுறது நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம வீட்டு வாழைப்பழம், நம்ம மரத்தில் விளைந்த காய் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது. ஆனால் அது தென்கிழக்காகிய அக்னி மூலையில் இருந்தால் அந்த வீட்டு பெண்களுக்கு கேன்சர் வருது. கேன்சருங்கிறது என்னங்கிறத பற்றி நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டோம். வாழை மரத்தை வந்து அக்னி மூலையில் ஒரு மரத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அது 100 மரமாக பெருகும் என்பதையும் சொன்னோம். உங்கள் வீட்டு கழிவு நீர் வந்து மரத்துக்கு போட்டுமேன்னு அக்னி மூலையில் விடாதீங்க, அது கடைசியில் என்ன ஆகிடும், அங்கே ஒரு பெரிய நீர்த்தேக்க மாதிரி ஆகி கடைசியில் அந்த மரங்கள் செழித்து வளரும், பார்க்க ஆசையாக இருக்கும், 1-10 வளரும், அதை வெட்ட மனசு வராது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் முதல்ல நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்படுவாங்க, அடுத்து வந்து அல்சரில் பாதிக்கப்படுவாங்க, அது 3வது ஸ்டேஜாக வரும்போது கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க, அவங்க வாழ்நாள் குறையும். இப்போ வாழை மரம் வைக்கிறது நல்லதா கேட்டதா சார்? வைக்கலாம். அது எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் வைக்கலாம். நீங்கள் அதை வடகிழக்கு பகுதியிலையும் தென்கிழக்கு பகுதியிலையும் வைக்கக்கூடாது. வடகிழக்கில் வச்சா அது பாரமாயிடுச்சு, 1 மரம் 100 மரமாக பல்கி பெருகுவதால் வடகிழக்கு என்பதை நம்ம தவிர்க்க சொல்கிறோம். ஆனால் ஒரு வாழை மரங்கிறது ஒரு பெரிய நீரூற்று மாதிரி, மரத்தை வெட்டினீங்கன்னா உள்ளே ஒரு குடம் தண்ணி இருக்கும், அப்போது அக்னியில் கொண்டு போய் நீங்கள் தண்ணியை ஊற்றுற மாதிரி ஆகிடும். அதனால தான் தென்கிழக்கு மூலையான அக்னியில் வாழை மரத்தையும் வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே சமையல் தண்ணியெல்லாம் இருக்குல்ல அதையும் அதுக்கு போகிற மாதிரி ஒரு காவாயை ரெடி பண்ணிவிட்டு இதை செய்யறது பெரும்பாலான வீடுகளில் வழக்கம். ஆனால் நிறைய வீடுகளில் அப்படி தானே சார் இருக்குது, துணி துவைக்கிற தண்ணி அந்த பக்கம் போகிறது, அது எந்த பக்கம் போகணுன்னு இருக்கு. இதைத்தான் வாஸ்துவில் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒரு நல்லா இருக்கிற வீட்டில் போய் துணி துவைக்கிற தண்ணி அப்படி போகுது இப்படி போகுதுன்னு என்கிட்ட கேட்பாங்க, சார் மண்ணுக்கு கீழே அது இப்படியே போகட்டும்,
ஆனால் மண்ணுக்கு மேலே வரும்போது ஒரு நீர் தேக்கமாக, ஒரு சாக்கடை மாதிரி, ஒரு குளம் மாதிரி. அப்படி தேங்கக்கூடாது. அப்படி வந்து அக்னி மூலையில் முக்கியமாக தேங்கக்கூடாது. ஏன்னா அக்னி மூலை என்பது உங்கள் உடலுக்கு வெப்பத்தை தருகிற பகுதி. அந்த வெப்பம் குறையும் போது உங்கள் உடம்புல வந்து கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆகுது. இப்போது கேன்சருங்கிற ஒரு அடையாறில் புற்றுநோய் மருத்துவம்னு உலக அளவில் பெரிய மருத்துவம், அதை உருவாக்கியவர்களில் ஒருத்தர் வந்து சாந்தாங்கிற அம்மையார். அவங்க இப்போ தான் இறந்து போனாங்க. சாந்தானா சந்திரன் அர்த்தம். எந்த வீட்டில் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கானா அங்கே கேன்சர் வந்துடும். அதை விட பெரிய விஷயம், சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் மார்பக கேன்சர், வயிற்று கேன்சர் உறுதி. ஏன்னா அக்னி மூலையில் உள்ள கிரகம் என்னன்னு கேட்டால் சுக்கரன். அதே போல் அக்னி மூலையே எனக்கு கட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பொழுதும் இதே பிரச்சனை. ஏன்னா ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ, டீசல் முக்கியமோ, இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தால் என்னென்னா பேட்டரி ஈவி காருங்க நிறையா வந்துடுச்சு. அப்போது நீங்கள் மூவ் ஆகணுன்னாவே உங்களுக்கு ஃபயர் வேணும், எனர்ஜி வேணும். நீங்கள் அக்னி மூலையில் வந்து வாழை மரம் வளர்த்தீங்கன்னா அந்த வீடு எனர்ஜி இல்லாத வீடு. நிறைய வாழை மரம் வைத்த வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன். கேன்சரினால் அந்த வீட்டு பெண்கள் இறந்து போக அதற்காக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் அந்த வீடு விற்பனைக்கு வந்ததையும் பார்த்துருக்குறேன். இப்போ வாழை மரம் சொன்னீங்க, வாழை மரம் மாதிரி முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மையா? அது வந்து எப்படின்னா நீங்கள் புராணங்களில் இருக்கிற சில விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா முருங்கை மரத்தில் தான் போய் வேதாளம் உட்காருது. விக்ரமாதித்தன் கதைகளில் வேதாளம் கேட்குற கேள்விக்கு விக்ரமாதித்தன் எல்லா பதிலையும் சொன்ன பிறகு மீண்டும் போய் அது முருங்கை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டதுங்கிறதோடு அந்த கதை முடியுது, அம்புலி மாமாவின் கதை. இப்போது அந்த முருங்கை மரம் என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட மரமாக நமக்கு வந்து புராணங்களில் காட்டப்படுகிறது. அதனால் அதை வந்து தனியாக வச்சு வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுல வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அதில் வருகின்ற கம்பளி புழுக்கள், பூச்சிகள், இது வந்து அந்த வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நல்லா இருக்கிற ஒரு முருங்கை மரம் திடீரென்று நோய் வாய்ப்பட்டால் அந்த குடும்பத்தில் அந்த கம்பளி பூச்சிகளினுடைய தொல்லையை தாங்க முடியாது. நீங்கள் நினச்சிப்பே பார்க்க முடியாத நேரத்தில் ஒரு 1000 கம்பளி பூச்சி உருவாயிடும். அது முருங்கை மரம் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும். அதனால் முருங்கை மரத்தை வீட்டுக்குள் வளர்க்காமல், அதை எப்படி சொல்கிறதுன்னா காம்பவுண்டுக்குள்ளே வளர்க்காமல், நீங்கள் உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே ஈசானிய மூலையை தவிர மற்ற இடங்களில் நீங்கள் வளர்க்கலாம். சாலையோரமாக வளங்க, வீட்டுக்கு பின்னால் வளங்க, வெளியில் வளங்க. இன்னொன்று, அது ஒரு உறுதியற்ற மரம், நாளைக்கு உடஞ்சாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உழுவும் உடஞ்சி. அதனால் நீங்கள் அதை வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே வளர்ப்பது உத்தமம். இப்போ வாழை மரம் பார்த்தோம், முருங்கை மரம் பார்த்தோம், துளசி மரம் சொல்கிறாங்களே, துளசியை நிறைய பேர் புனிதமாகவே வளர்த்துட்ருக்காங்க, அது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது? துளசி என்பது ஒரு பெருமாளுக்குரியது, வில்வம் என்பது சிவனுக்குரியது. இதனுடைய தத்துவம் என்ன? துளசி என்பது மண் தத்துவம். மண்ணுன்னா என்னென்னா கன்னிராசி. அந்த மண்ணுக்கு உரியவர் யாருன்னா பெருமாள், நெருப்புக்கு உரியவர் சிவபெருமான். இது நம்மளுடைய ஆரிஜின். நம்ம இந்த இடத்துலேருந்து தான் திங்க் பண்ணணுமே தவிர இது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இந்த மதத்து கருத்துக்கள் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பஞ்சபூத தத்துவத்தை ஒரு இந்து மதம் சொன்ன மாதிரி உலகின் வேறு இந்து மதமும் சொல்லவில்லை என்பதை நம்ம வந்து உணரணும் ஃபஸ்ட்டு. துளசி என்பது மண்தன்மை வாய்ந்தது. இப்போ வந்து ஒரு சைவர்கள் வீட்டில் துளசி பெரும்பாலும் இருக்கிறது இல்லை, ரொம்ப ரேர். ஆனால் ஒரு வைணவர்கள் வீட்டில் துளசி இருக்கும். துளசி தீர்த்தம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? பெருமாள் கோயிலில் தான் கிடைக்கும். அப்போ அந்த துளசி என்பது ஒரு பெண் தன்மை, பெண்களுக்கே துளசின்னு தான் பேர் இருக்கும். ராமன் எத்தனை ராமனின் இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா, இல்லை கல்யாண ராமன், தசரத ராமன், துளசி ராமன் வரணும். துளசிங்கிறது பெண். அப்போது அது ஒரு பெண் தன்மை வாய்ந்த ஒரு விஷயங்கிறதுனால ஈசானிய மூலையில் கொண்டு போய், அது ஆண் தன்மை வாய்ந்தது, ஒரு தொட்டி மாதிரி நான் கட்டி அதில் போய் இந்த துளசியை வளர்க்குறேன் அப்படின்லாம் வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டு வாசலுக்கு நேராக நான் துளசி செடி வச்சு வளர்க்குறதுனால எனக்கு நல்லது கிடைக்கும்னு நம்பவும் கூடாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அக்னி மூலையில், வாயு மூலையில், நைருதியில் எங்கே வேணாலும் வளர்க்கலாம். ஆனால் அந்த துளசி செடி அளவுக்கு மீறி உயரமாக வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா துளசி வந்து கட்டற்று வளரும்போது அந்த இடத்துல அது ஆண் தன்மையை உறிஞ்சி எடுத்துருது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் போன இன்டர்வியூவில் கூட, ஒரு பிறண்ட செடி வந்து நம்ம வீட்டில் வளருதுன்னா அடுத்து நம்ம காலில் அடிபட போகுதுன்னு அர்த்தம். ஒரு வெத்தலை வளரப்போகுதுன்னா எங்கேயோ கால்சியம் குறைஞ்சி எலும்பு உடைய போகுதுன்னு அர்த்தம். வெத்தலை கொடி உள்ளே வருதுன்னா
அப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற கழிவுப் பொருட்கள் இந்த மண்ணின் வழியாக வெளியேறும்போது இந்த மண்ணே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கேற்ற தாவரத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கிறது. ஒருத்தர் கிட்னி ரிப்பேர் ஆக போதுன்னா அந்த கிட்னியை சரிப்படுத்துகிற ஒரு தாவரம் அந்த ஓரத்தில் வளரும். இதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இப்படி நீங்கள் இந்த மரம் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாடி தோட்டம்னு பல வகையான மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நன்மையா தீமையா? தீமை தான். ஏன்னா மாடி தோட்டம் வளர்க்குறவங்க ஆர்கானிக் காய்கள் ஆர்கானிக் பழங்கள்னு மட்டும் பேசுவாங்க இல்லையா? ஆனால் நீ மாடி தோட்டத்தை எந்த மூலையில் வச்சுருக்கிற, வீடு முழுக்க மாடியில் பரப்பி வச்சுருக்கியா, ஏதாவது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருக்கியான்னு பார்க்கணும். கீழே எப்படி நம்ம வந்து இந்த கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்கிறோமோ மாடி தோட்டத்துலேயும் அப்படி ஃப்ரீயாக விடணும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அப்படி விடுறது இல்லை. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், வங்கி போன்ற நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், தற்போதைக்கு வந்து பென்ஷன் வாங்குகிறவங்க, இவங்க மாடி தோட்டம் வாங்கலாம் வளர்க்கலாம். என்ன காரணம்னா புதிய வருமானங்கள் இனி வராது. ஏற்கனவே வந்து இருக்கிறதுல இருக்கிற பென்ஷன், எஃப்டியில் இருக்கிற பணம் இப்படி போகும். ஆனால் அடுத்து என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் ஒரு புது வீடு வாங்கணும் போது நீங்கள் மாடி தோட்டம் அமைப்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மாடியிலையும் உங்கள் ஈசானியத்தில் ஒரு சின்ன தொட்டி கூட இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் என்ன நோய்க்காக நீங்கள் வந்து மருந்து வாங்குறீங்களோ அதற்கான விதைகளையும் அதை சரிப்படுத்தக்கூடிய விதைகளையும் மக்கள் கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ உதாரணமாக எனக்கு ரொம்ப முடி கொட்டுதுன்னா ஒருத்தர் வந்து எங்கள் செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் வந்து இந்த இது வந்துச்சு நீங்கள் வளர்க்கேன்பாங்க. ஒருத்தருக்கு எப்போவுமே லங்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தா ஏங்க துளசி மாடம் ஒன்று எங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் எடுத்து போகிறீங்களா, இல்லை துளசி செடியை எங்கே வைக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அது தானாகவே நம்மளை தேடி வரும். ஆமாம், இதை தான் நம்ம எந்த என்னன்னு கேட்டிங்கன்னா உணரணும். இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஒரு மனிதனை சுற்றி விலங்குகள் இருக்கணும், மரங்கள் இருக்கணும், செடி கொடிகள் இருக்கணும். ஆனால் இந்த நகர வாழ்க்கையில் இந்த மரங்கள் செடி கொடிகள் விலங்குகளை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, வெளியே தள்ளிடுறீங்க. அப்போ உங்களுடைய கர்மான்னு சொல்கிற அந்த பிரச்சனைகளை நேரடியாக நீங்கள் சந்திக்கிறீங்க. அதனால தான் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க 100 கிராமங்களுக்கு ஒன்று இருப்பாங்க அந்த காலத்தில், பைத்தியம்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் இன்றைக்கி சென்னையில் பார்க்குறேன், இல்லை பல்வேறு முக்கியமான நகரங்களில் பார்க்குறேன், 100 வீடுகளுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருக்கார். இதுதான் நீங்கள் இயற்கையை அவாய்ட் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஒரு செடியை பார்க்கும்போது நம்ம பசுமையாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய சொல்கிறாங்கல்ல. இதுக்குமே இந்த மரம் இந்த செடினை எப்படி செலக்ட் பண்ணி பண்ணுறது இப்போ இருக்க வேகமான காலத்தில்? இப்போது நான் வந்து மாதம் மாதம் வகுப்பு நடத்துகிறேன், ஒரு 50-100 பேர் மினிமம் வந்து ஒரு 70-100 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ 70 விதமான மனிதர்களுடைய அனுபவங்களை நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு மாதமும். ஒரு வருடத்தில் 100 கணக்கான பேருக்கு வந்து நம்ம வாஸ்து பார்க்குறோம். அவங்க வீட்டில் போய் அங்கே இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நகரங்களில் நம்ம பார்க்குறது இல்லை, ஒரு குக்கிராமங்கள்லேயும் தானே போய் பார்க்குறோம். அப்போ அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சில அறிவுரைகள் அனுபவங்கள் இதை தான் நம்ம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன கேட்டிங்கன்னு ஒருத்தர சொல்ல முடியுமா? இப்போ வந்து நம்ம ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதிகம், மன அழுத்தம் அதிகமாகுது. அப்போ நம்ம ஒரு செடியை வளர்க்கும்போது அது வளர வளர நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி, ஒரு மாதிரி மனசு இதமாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன் இது ரெண்டாவது உங்களுக்கு கேட்க சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய நேயர்களுக்கு. என்னுடைய வகுப்புக்கு வந்த ஒரு முதியவர், நான் ஒரு சந்தன மர குடோனில் கீப்பராக இருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சந்தன மரங்கிறது என்னென்னா சுக்கரனோட மரம், அதுக்கு ஒரு ஆதிபத்தியம் உண்டு, நம்ம ஜோதிடத்துக்குள்ளே நுழைய வேண்டாம், சுக்கரன்னா பெண். அந்த சந்தன மரத்தை நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த ஸ்மெல் வரும், கரையும். நீங்கள் சந்தன மரம் போல் தேயறானேம்பாங்க, ஆனால் சந்தன மரம் நல்ல மரம் கிடையாது, அது இன்னொரு மரத்தை கொண்டுட்டு தான் அதில் வரும். ஏன்னா அது வளர்கிறதுக்கு இன்னொரு மரத்தை நீங்கள் நட்டு வைக்கணும், அதனுடைய வேரில் இருக்கிற சக்திகளை உறிந்து இந்த மரம் வளரும். சில மரம் ஒரு மரத்தின் மேலே படரும், இந்த மரம் படராது, தூரமாக தான் இருக்கும்.
ஆனால் அவருடைய வேர் இந்த மரத்தினுடைய வேர் 10 அடிக்கு அந்தாண்டு இருக்கிற வேரோட இதை டைப் பண்ணும். சரி, இந்த பெண் மரம் வளருது. அப்போ அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? அப்போ அவர் சொன்னார், நான் சந்தன மர குடோனில் இருக்கேன், என் வீட்டு வாசலில் வந்து ஒரு 40 சந்தன மரத்தை வைத்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு பையன். கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு. மனைவி இருக்காங்களா? இல்லை. ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க? ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க? இல்லை, அந்த பொண்ணு இருக்க விரும்பலை, போயிடுச்சு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அந்த பொண்ணு வந்து ஒரு ரூலராக இருந்திருக்காங்க. தான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் அந்த குடும்பத்தை வைக்கணுங்கிற மனநிலையில் வந்திருக்காங்க. இவரும் டாக்டர், மணமகனும் டாக்டர், மணமகளும் டாக்டர். ஆனால் இவங்களால் 6 மாதம் கூட சேர்ந்திருக்க முடியலை. அப்படின்னா மனோதத்துவ பிரச்சனை காரணமாக, உடல் ரீதியான பிரச்சனை காரணமாக, கர்ம வினைகள் காரணமாக, இல்லை மூத்தோர் சாபம் காரணமாக, இல்லை சரியாக திதி கொடுக்கலையா இப்போ எங்கேயாவது, இல்லை கல்யாணம் பண்ணி வச்ச ஐயருக்கு தட்சிணை கொடுக்கலையா, புரோக்கருக்கு காசு கொடுக்கலையா, இப்படி 1000 கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒரு எளிமையான பதில் இருக்கு. இந்த சந்தன மரம் என்பதே வந்து அந்த இடத்தில் ஆண் தன்மையை குறைக்கிற மரம் என்பது தான் விஷயம். சைக்காலஜிக்கலாகவே ஒரு மரம் வந்து எப்படி ஒரு குடும்பத்தை ரூல் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசலில் இருக்கிற அந்த மரத்தை வைத்தே இங்கு என்ன மாதிரியான மனநிலை உள்ள மக்கள் வசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் மரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு ரகசியம். சார், இப்போ நீங்கள் மரம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, இதில் இப்போ எல்லாருமே பிரபலமாக போன்சாய் மரம் அப்படின்னு வளர்த்துட்டு வராங்க, அது நல்லதா கெட்டதா? ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நட்ட பிறகு அது வளர்றதே தெரியாது மனிதர்களுக்கு. அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வளர ஆரம்பித்த பிறகு நீங்கள் விடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி வளர்ந்துருக்கும். அந்த அளவுக்கு வலிமையானது மூங்கில் மரம். இது செவ்வாய்க்கு உரிய மரம். சீன வாசத்தில் மரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நெருப்புன்னு பார்க்குறாங்க, அதுக்கடுத்து மெட்டல்னு கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் மரம்னு கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் வாட்டர்னு கொண்டு வராங்க. இப்படி தான் கொண்டு வராங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி.